இல்லம்மா உன்னை பாதுகாக்கத்தான் அப்படி செஞ்சேன், அது எப்படி கொலையாகும்? அப்பா நீங்க என் மேல இருக்க பாசத்துல அப்படி சொல்றீங்க, ஆனா நான் பண்ணது கொலைதான்ப்பா, கண்டிப்பா அது சட்டப்படி குற்றம்ப்பா. யார் சொன்ன அது குத்தன்னு? போலீஸ் சொல்லும்ப்பா, கண்டிப்பா என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கப்பா. உங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு தூசு கூட உன் மேல பட விட மாட்டேன். என்ன மீறி போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? அதுக்கு நான் தான் விட்டுருவேனா? அப்பா என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணா நீங்களும் அம்மாவும் அழதப்பா செய்ய முடியும், வேற என்னப்பா பண்ண முடியும்? என்னம்மா இந்த அப்பனை அவ்வளவு குறைச்சு மதிப்பிடுற? உனக்காக நான் எது வேணா செய்யுமா? நான் சம்பாதிச்சு இந்த சொத்து பூரா அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டியதெல்லாம் என் மகன் எப்பவும் என் கூட இருக்கணும். அப்பா நீ தாமா என் உசுறு, உனக்கு ஒண்ணுதான், என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதப்பா. உன்னை காப்பாத்த நான் கொலை கூட செய்யல. நம்ம பொண்ணு பண்ண கொலையில இருந்து இன்னும் தப்பிக்க முடியல, இதுல நீங்க வேற ஒரு கொலை பண்றேன்னு சொல்றீங்களா? இந்த பாரடி, நீ ஏதாவது பேசுற உன்னை கொன்னே போடுவேன். இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, இந்த அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நான் இருக்கேம்மா, நான் வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அழுவுற? இத பார், இனிமே நீ அழுவக்கூடாது. நீ நீ அழுவுறதுனால பார்க்க முடியாதும்மா. ஏய் முதல்ல என் பொண்ணுக்கு பிடிச்ச சமையல பண்ணு, இன்னைக்கு நானும் என் பொண்ணு ஒன்னா வந்து சாப்பிடணும். என்னடி பாத்துக்கிட்டிக்கிற போ. என்னங்க அவ விஷயத்துக்கு இப்ப என்னங்க பண்ண போறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை போய் பாரு, போ வேகமா போ. இங்க பாருமா, ஒரு கொலை நடந்ததாவோ அதை நீ பண்ணதாவோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கூடாது, எப்பவும் போல ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரிம்மா? சரிம்மா, நல்லா சரிம்மா, போமா போ, போய் நல்லா ரிலாக்ஸா இருமா, போ தைரியமா இருமா. விஜயலட்சுமி எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிய, அப்படி படிச்சு என்னதான் ஆக போற? டீச்சர் ஆக போற அம்மாச்சி. என்னது டீச்சரா? அதுல என்னடி வருமானம் வரப்போகுது? நீ பேசாம டாக்டர் ஆயிரு, அப்பதான் வர்ற நோயாளிகிட்ட எல்லாம் இல்லாத நோயெல்லாம் இருக்கிறதா சொல்லி பணத்தை புடுங்கலாம், மாடி மேல மாடி கட்டலாம், அங்க இங்கேன்னு ஏகப்பட்ட இடத்துல நிலத்தை வாங்கி போடலாம். அம்மா படிப்பு விஷயத்துல எப்பவுமே படிக்கிறவங்க விருப்பத்துக்கே விட்டுடணும், நம்ம ஆசைக்காக பிள்ளைங்களுக்கு பிடிக்காத படிப்பை படிக்க சொல்லக்கூடாது. அப்படி வலுக்கட்டாயப்படுத்தினா இருக்கிற படிப்பும் போய் அவங்க எதிர்காலமே பாதிச்சிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு என்னடி தெரியும், நாம தான் அதுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அம்மா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, நாம எதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டியதே இல்லை. பாட்டியும் இங்கதான் இருக்காங்க.
உங்களை மாதிரி சோம்பேறிங்க தான் பாட்டி வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. யாரடி சோம்பேறி? யார் சொன்னது? இப்ப எதுக்குமா நீ தேவையில்லாம கோவப்படுற? உன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீன்னா அவங்க கிட்ட இந்த பேச்சு வாங்க வேண்டியது வருமா? அம்மாச்சி, நீ சோம்பேறின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நாங்க உன்னை அப்படி சொல்லிருக்கோமா? அடிக்கடி வீட்டுக்கு வர நான் கூட பாட்டிய சோம்பேறின்னு சொன்னதில்ல. நீ ஏண்டி சொன்ன பாட்டிய சோம்பேறின்னு? என்னடி எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா? அம்மா, பிள்ளைங்களை ஏமா கோச்சுக்கிற? அவங்க சும்மா தமாஷ்க்கு தானே விளையாடுறாங்க. நான் எங்கட கோச்சிட்டேன்? நானும் சும்மா தான் விளையாண்டேன். அம்மா, சத்தியா இருக்கும்போது வீடே கலகலப்பா இருந்துச்சு. அவ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி போச்சு பாத்தியம்மா. அவளுக்கு என்ன, கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா தான் இருக்கா? அவளை பார்த்து பேச கூட முடியாம நாங்க தான் தவிக்கிறோம். பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி சத்யா ஒண்ணு சந்தோஷமா இல்ல. என்ன நிஷா சொல்ற? உண்மையத்தாமா சொல்றோம். நானும் தீபாவும் சத்யாவை பார்க்க அவ வீட்டுக்கு போயிருந்தோம். அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவ ரொம்ப ஃபீல் பண்ணாமா. ஏமா ஃபீல் பண்றா? அவங்க மாமியார் வீட்டுல அவளை யாராவது திட்டுறாங்களா? அதெல்லாம் இல்ல ஆண்டி, உங்களெல்லாம் பார்க்க முடியலன்னு அவ ரொம்ப ஃபீல் பண்ணா. பாவம்மா புள்ள, என்னம்மா பண்றது? சத்யாவோட அப்பாவை தான் அவ மாமனாரு ஜென்ம விரோதியா நினைக்கிறாரு. ஆண்டி, அவர் எங்களையே திட்டாரு. உங்களை எதுக்கு திட்டினாரு? நீங்கெல்லாம் அங்க வரக்கூடாதுன்னு சத்யாவோட மாமனார் தான் சொன்னாருன்னு தெரிஞ்ச நாங்க அவர் செஞ்சது தப்புன்னு சத்யா கிட்ட சொல்லி அவரை திட்டிக்கிட்டு இருந்தோம். அப்ப அங்க வந்த சத்யாவோட மாமனாரு நாங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டாரு போல, எங்களை திட்டி வெளியில போங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க உடனே கிளம்பிட்டோம். என் மகளை பார்க்க முடியலன்னு வருத்தம் இருந்தா கூட அவ மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்காளேன்னு நினைச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. ஆனா அவளே சங்கடத்துல இருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நிஷா, தீபா, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் முக்கியமா ஒண்ணு சொல்றேன். எங்க அக்கா சத்திய விஷயத்த பத்தி எங்க அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லவே கூடாது. அவருக்கு தெரிஞ்சா அழுதுடுவாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நானே தர்மலிங்க வீட்டுக்கு நேரடியா போய் அவ சட்டைய புடிச்சு ரெண்டு ஒண்ணு பாத்துட்டு வரேன். அம்மா, இது ஆத்திரப்படுற விஷயம் இல்லம்மா, நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிற விஷயம். விஜய், இவங்க ரெண்டு பேரையும் ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேசு, போ. வாங்கடி. இப்ப என்ன மரகதம் பண்றது? என்னம்மா பண்றது? அவ என்னதான் சங்கடப்பட்டாலும் அவ புருஷன் வீட்டை விட்டு தராம பேசுறா. இதுல நாம என்னமா பண்ண முடியும்? ஆனா இத ரொம்ப நாளைக்கு விடக்கூடாது. சீக்கிரமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். என்ன சித்தரே, சௌக்கியமா? பைரவபுரம் போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். என்ன, திருப்பணியை தொடர முயற்சிக்கிறீரா? நான் என் கடமையே செய்கிறேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஈசனின் மிகச்சிறந்த பக்தர் என்ற அகங்காரத்தில் பேசுகிறீரா? களியரக்கா, உண்மையை எடுத்து கூறுவது அகங்காரம் என்றால் என்னை அகங்காரம் என்றே நினைத்துக் கொள். எனக்கு கவலை இல்லை. மன்னிக்கவும் சித்தரே, நான் களியரக்கன் இல்லை, அஸ்வத்தாமன். சற்று உங்களிடம் விளையாடி பார்க்கலாம் என்பதற்காகவே களியரக்கன் என்று கூறினேன். இதோ பார், நீ களியரக்கனாக இருந்தாலும் சரி, இல்லை அஸ்வத்தாமனாக இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. நான் ஒரே நிலை கொண்டவன், ஐயன் ஈசனின் திருவடியே கதி என்று கிடப்பவன். எதற்காக என்னிடம் வீணாய் விளையாடி பார்க்கிறாய்? சித்தரே, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கித் தவிக்கிறேன் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? என் சாபம் இந்த கலியுகத்தில் விமோச்சனம் பெறும் என்ற வரத்தை ஐயன் எனக்கு தந்தார். நானும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டேன். கலியரக்கன் ஐயனின் பிள்ளை என்பதால் அவனோடு ஓருருவில் என்னை படைத்தார். அதையும் நான் எந்த மறுப்பும் கூறாமல் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த கலியரக்கன் கலியுலகம் அழியக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறான். அது தவறில்லை சித்தரே. அவனை பொறுத்தவரை அவனின் நோக்கம் சரிதான். ஆனால்
கலியுலகம் அழிந்தால் மட்டுமே எனக்கு சாப விமோச்சனம் என்பது அந்த ஈசன் எனக்கு கொடுத்த வரம். பைரவர் கலியுலகத்தை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுத்தவர். அவர் கலியுலகத்தை அழித்தால் மட்டுமே எனக்கு சாப விமோச்சனம். ஆனால் கலியுலகம் அழியக்கூடாது என்பதில் அந்த கலியரக்கன் மிகவும் கவனமாக இருக்கிறான். அவனை என்னுள் இணைத்து அந்த ஈசன் விளையாடும் விளையாட்டிற்கு பாதிக்கப்படுபவன் நான் தான். எனக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்? சிவனை தவிர நமக்கு யார் உற்ற துணை அமரேந்திரா? என்னை கேட்கும் இந்த கேள்வியை ஈசனிடமே கேட்கலாமே. கேட்காமல் இருப்பேனா? கோபப்பட்டும் கேட்டுவிட்டேன், மன்றாடியும் கேட்டுவிட்டேன். ஆனால் எனக்கு சரியான பதில் மட்டும் கிடைக்கவில்லை. ஈசனின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நம்புகிறவன் நான். எல்லா இன்பங்களையும் துறந்து துன்பங்களை மட்டுமே அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு என்ன இருக்கிறது சித்தரே? ஈசனின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு என்று நீயே சொல்லிவிட்டாய், பிறகு ஏன் ஆதங்கப்படுகிறாய்? ஆகட்டும் சித்தரே, ஆளாளுக்கு என்னை சாந்தப்படுத்த பார்க்கிறீர்களே தவிர என் மனவேதனையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. எல்லாம் என் விதி. விதி? இது சாதாரண வார்த்தை இல்லை அமரேந்திரா, ஈசனின் வேதம். அதற்கு நீ நான் மட்டுமல்ல, ஈசனே அந்த விதிக்கு உட்பட்டவன். விதி விளையாடியே தீரும். ஈசனின் விளையாட்டு யாரெல்லாம் அவர் மீது அளப்பரியா பற்று வைத்திருக்கிறார்களோ அவர்களிடம் மட்டுமே இருக்கும். அவ்வகையில் நீ என்னை விட பாக்கியசாலி. ஏனெனில் நான் இந்த யுகத்தில் மட்டுமே அவரின் விதி விளையாட்டில் மாட்டித் தவிக்கிறேன். நீயோ பல யுகமாய் விதியோடு விளையாடி கொண்டிருப்பவன். அவ்வகையில் நீயோ என்னை விட ஈசனுக்கு விருப்பமானவன் என அறிந்து உன் மீது எனக்கு பொறாமை பிறக்கிறது. என்னமோ சித்தரே, எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்குமா அல்லது அந்த கலியரக்கன் வெல்வானா என்பது எனக்கு தெரியாது. இருப்பினும் பைரவபுரத்தில் திருப்பணி தொடர நான் பயணிக்கப் போகிறேன். அங்கு உப பாண்டவர்களிடையே உள்ள பகையை கலைத்து அவர்களை ஒருங்கிணைத்து பைரவபுரத்தில் திருப்பணி தொடர முயற்சிக்கப் போகிறேன். அதற்கு உங்களின் பரிபூர்ண ஆசி எனக்கு வேண்டும். அமரேந்திரா, நான் ஈசனின் பக்தன், நீயோ அவரின் பொக்கிஷம். நீயே என்னிடம் ஆசீர்வாதம் கேட்கும் அற்புதம் நடக்குது என்றால் அது ஈசனின் திருவிளையாடல் தான். என்னை தடுக்க அந்த கலியரக்கன் எவ்வளவு முயன்றாலும் நீங்கள் எனக்கு துணை நிற்பீர்கள் என்று நம்புகிறேன் சித்தரே. கலியரக்கனின் முன்னே நான் யார்? வெறும் பூஜ்யம். ஆனால் நமக்கு ஈசன் துணை இருப்பதால் எந்த கவலையும் இல்லை. எனவே பைரவியை சந்தித்து அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நீ பைரவபுரம் புறப்படு. நானும் உன்னோடு இணைந்து கொள்வேன் அமரேந்திரா. என் உதவி உனக்கு என்றும் உண்டு. நன்றி சித்தரே, நான் புறப்படுகிறேன். இறைவா, எல்லாம் உன் திருவிளையாடல். இப்ப நம்ம சாதிசனம் எல்லாம் இங்க கூடியிருக்கிறதுக்கு காரணம் நாகப்பனோட மகன் கார்கோடனும் என் மனைவி வெள்ளையம்மாவோட கூட பிறந்தவளோட மகளும் நம்ம சாதிசனம் யார்கிட்டயும் சொல்லிக்காம கண்ணால கட்டியிருக்காங்க. இல்ல ஐயனே, இடையில பேசுறதுக்கு மன்னிக்கணும். கார்கோட நீலிய வலுக்கட்டாயமா கடத்திட்டு போய் தான் அவ கழுத்துல தாலி கட்டினான். ஆமா, கார்கோட பண்ண தப்புக்கு அவனுக்கு 100 கசிடி கொடுக்கணும். நெருப்பு மூட்டி இரும்பு கம்பி காய வச்சு உடம்பு முழுக்க சூடு வைக்கணும். பண்ணது மன்னிக்க
ஆளாளுக்கு பேசினா என்ன அர்த்தம்? கார்கோடனும் நீலியும் சேர்ந்து ஆசைப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதிச்சு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு செய்தி வந்திருக்கு. ஆனா நீங்கெல்லாம் சொல்றத பார்த்தா கார்கோட நீலி கல்யாணத்துல ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கெல்லாம் சொல்றத நான் எப்படி நம்புறது? சம்பந்தப்பட்ட இந்த நீலி என்ன சொல்றான்னு கேட்போம். என்ன பிள்ளை நீலி, கார்கோட உன்னை கடத்திட்டு போனானா? வலுக்கட்டாயமா இவன் உன் கழுத்துல தாலி கட்டினானா? சொல்லு பிள்ளை, நீ கொடுக்குற பிராதுல தான் நான் சொல்ல போற தீர்ப்பே அடங்கி இருக்கு. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, வலுக்கட்டாயமா கார்கோடகம் உன் கழுத்துல தாலி கட்டினானா? கார்கோட மாமா என்ன கடத்தல, என்ன கார்கோட உன்னை கடத்தலையா? இல்ல, நான் விருப்பப்பட்டுதான் கார்கோட மாமா பின்னாடி போனேன். என் ஆசைப்படிதான் கார்கோட மாமா என் கழுத்துல தாலிய கட்டினாரு. அப்படின்னா கார்கோடனும் நீயும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டுதான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்ற, இல்ல? ஆமா, நானும் நீலியும் ஆசைப்பட்டுதான் கண்ணாலம் பண்ணிக்கிட்டோம். நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா நம்ம சாதி சனத்துக்கு சொல்லாம இப்படி தாலி கட்டிக்கிட்டது மகா தப்பு. நம்ம சாதி சனத்தையே நீங்க ரெண்டு பேரும் அவமதிச்சிருக்கீங்க. யாருக்கும் தெரியாம நீங்க கண்ணால கட்டிக்கிட்டது மன்னிக்க முடியாத மாபெரும் குத்தம். இவங்க ரெண்டு பேரோட கண்ணாலத்துக்கு யாராவது இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இவங்க கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் சாப்பாடே போடல. அதனால மறுபடியும் உங்க முன்னால கல்யாணம் கட்டிக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் சாப்பாடு போடணும். இது இந்த புலிக்குட்டியோட தீர்ப்பு. இப்படி அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டு இருந்த முதல்ல உனக்கு தான் தண்டனை கொடுப்பேன். தலைவரே, என் கருத்தை சொன்ன, வாய் தவறி உளறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. கார்கோடன நீலியும் யாருக்கும் தெரியாம கண்ணால கட்டிக்கிட்டதுக்கு யாரும் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால இவங்களுக்கு கடுமையான தண்டனையெல்லாம் கொடுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் இவங்க செஞ்சது பெரிய தப்பு தான். அதனால அடுத்த 6 மாசத்துக்கு நம்ம காளியாத்தா கோயிலுக்கு தினம் சாணம் தெளிச்சு தினம் காலையிலையும் மாலையிலையும் கோலம் போட்டு ஆத்தாளுக்கு பூ கட்டி போடணும். நம்ம சாதி சனத்தின் சார்பா நான் இவங்களுக்கு சொல்ற தீர்ப்பு இது. சபை கலையுது, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம், போங்க. என்னடா கார்கோடா, நீ வள்ளிக்காக ஜென்ம எடுத்தியா? நடந்ததை பாத்தியா? நீ ஒண்ணு நினைச்ச, ஆத்தா ஒன்னு நினைச்சா? இதுக்குதான் ரொம்ப ஆடக்கூடாது. ரொம்ப ஆடுன வச்சுக்கே, தடுக்கி விழுந்தா எந்திரிக்க முடியாது. இப்ப இந்த மாறப்ப யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். சுமதி, நான் உங்களை ஒரு அட்வொகேட்டா நினைக்கல, என் கூட பிறந்த சகோதரியா தான் நினைக்கிறேன். என் பொண்ணு ஒரு கொலையை பண்ணிட்டு தவிக்கும் போது என்கிட்ட உண்மையை சொல்ல பயந்துகிட்டு உங்ககிட்ட தயங்காம எல்லா உண்மையும் சொல்லிட்டா. சார், முதல்ல நான் ஒரு அட்வொகேட், அப்புறம் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இந்த வக்கீல் தொழில ஒருத்தர் நல்லவரா இல்ல கெட்டவரான்னு நாங்க பாக்குறது இல்ல. எங்களை நம்பி வர கிளைண்ட காப்பாத்துறது மட்டும்தான் எங்களோட குறிக்கோள். ஆஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்டா நந்தினிய ரவியோட கொலையில இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ற முறையில நந்தினி எப்படி காப்பாத்துறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார்.
விஷயம் ரெண்டு விஷயத்துக்கும் ஒரே பதில் அடங்கியிருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ரெண்டு பதிலோட ரூட்டே வேற. ஒன்னு, போலீஸோட தரப்புல ரவியோட டெட் பாடியை கண்டுபிடிச்சு சில சாட்சிய ஆதாரங்களை வச்சு நந்தினி தான் ரவிய கொலை பண்ணான்னு சொல்லி போலீஸ் தரப்புல கோர்ட்ல சொன்னா, இந்த கொலைய நந்தினி திட்டமிட்டு செய்யல, தான் உயிரை காப்பாத்திக்க தான் ரவி கிட்ட போராடும் போது நடந்த விபத்துல தான் தன்னை காப்பாத்திக்க ரவியோட கொலை நடந்திருக்கு. இந்த கொலைக்கும் நந்தினிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்ல ப்ரூஃப் பண்றது ஒரு ரூட். ரவியோட டெட் பாடி நம்ம கை கிடைச்சா ரவியோட கொலைய தற்கொலையா கூட என்னால மாத்த முடியும். உங்களால ரவியோட கொலைய தற்கொலையா மாத்த முடியுமா? நிச்சயமா முடியும். ரவி கொலை செய்யப்பட்டுதான் இறந்தான்னு கன்ஃபார்ம் ஆனா அந்த ரவியோட கொலைய வேற ஒரு ஆள் தான் செஞ்சான்னு வேற ஒருத்தனை குற்றவாளியா கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணி தண்டனைய வாங்கி கொடுக்க என்னால முடியும். ரவியோட கொலை வழக்குல நந்தினியோட பேர் வராத மாதிரி செய்யறது இன்னொரு ரூட். சுமதி, அந்த ரவியோட கொலை வழக்கில் என் பொண்ணோட பேர் வராத மாதிரி பண்ணிடுங்க. அதுக்காக எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் தாராளமாக செலவு பண்ண தயாராக இருக்கேன். சார், அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. அதாவது நந்தினிக்கு யார் ஃபோன் பண்ணுறா எஸ்எம்எஸ் பண்ணுறான்னு கண்டுபிடிக்கணும். எஸ், அந்த மர்ம மனுஷனை நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டா நம்ம வேலையே சுலபமாக முடிஞ்சிருமே. அப்போ நாம போலீஸுக்கு போக வேண்டாம் சொல்றீங்களா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க அவசரப்பட வேண்டாம். நாமே வழிய போய் போலீஸ் கிட்ட சொன்னா போலீஸோட பார்வையில நந்தினி தான் குற்றவாளின்னு தெளிவா தெரிவா. அதுக்கப்புறமா நாம இந்த கொலை வழக்க திசை திருப்புறது ரொம்ப கஷ்டம் சார். ஒருவேளை அந்த மர்ம மனிதன் நமக்கு முன்னாடி போலீஸுக்கு போய் நந்தினி தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டா? சொல்லும் போது பாத்துக்கலாம் சார். நந்தினி, அப்பா, உனக்கு அந்த ரவியை தவிர வேற யாராவது எதிரி இருக்காங்களா? அப்படி யாரும் எனக்கு தெரியலையேப்பா. சார், நந்தினிக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற அந்த வர்ம மனுஷன் நந்தினிக்கு மட்டும் தான் எதிரியா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏன், நித்யா அம்மாவோட எதிரியா கூட இருக்கலாம் இல்ல? எனக்கு யாருமே எதிரி இல்லைங்க. உங்களுக்கு எதிரி இல்லைனா என்ன? ஏன் சார், அந்த மர்ம மனுஷன் உங்களோட எதிரியா கூட இருக்கலாம் இல்ல? எனக்கு எதிரியா இருக்கிறவன் என்கிட்ட தானே மோதணும். என் பொண்ணுக்கு தேவையில்லாம எதுக்கு டார்ச்சர் கொடுக்கணும்? என்ன சார் புரியாம பேசுறீங்க? உங்க பொண்ணு நந்தினி தான் கொலை பண்ணா, எதுக்காக நீங்களும் அந்த அம்மாவும் ஃபீல் பண்றீங்க? நாங்க துடிச்சு போகாம வேற யார் சுமதி துடிச்சு போவாங்க? நந்தினி நாங்க பெத்த பொண்ணுமா? யோ, கரெக்ட் சார். உங்களோட எதிரி யாருக்கோ நந்தினி ரவிய கொலை பண்ண மேட்டர் தெரிஞ்சிருக்கு. இந்த கொலைய காரணமா வச்சுக்கிட்டு உங்க பழைய எதிரி நந்தினிக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கலாம்ல? ஏங்க, ஊரெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிங்க, இதுல யாருன்னு கண்டுபிடிக்கிறதுங்க? நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட எதிரி தான் நந்தினிக்கு டார்ச்சர் கொடுக்கறான்னு நான் சொல்ல வரல, இப்படி கூட இருக்கலான்ற சந்தேகத்துல தான் சொல்றேன். இல்ல சுமதி, நீ சொல்ற விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஓகே சார், நான் வரேன். ஆ சரிம்மா. இல்ல சார், உட்காருங்க, நான் வரேன். அம்மா, நந்தினி கூட்டி போய் ஏதாவது சாப்பிட வை. நான் பாத்துக்கறேங்க. வாமா. த
தாயே பைரவி, நான் நீண்ட நெடுநேரமாக உங்களுக்காக காத்து கிடக்கையில் ஏன் எனக்கு காட்சி அளிக்க மறுக்கிறீர்கள்? என்ன ஆயிற்று ருத்ர தேவி, ஏன் இந்த கோபம்? என்னையும் வீரபத்ரனையும் பைரவபுரத்திற்கு செல்லுமாறு ஐயன் இசன் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் என் ஐயம், என் கேள்வி, என் ஆதங்கம் இவற்றிற்கெல்லாம் விடை தெரியாமல் நான் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி பைரவபுரம் போவது? எப்படி என் கடமையை ஆற்றுவது? தேவி, ஏன் இந்த கோபம்? என்னதான் உன் ஆதங்கம்? முதலில் என்னை தேவி என்று அழைப்பதை நிறுத்துங்கள். நான் பத்ரகாளி. நீ உன்னை பத்ரகாளி என்று நினைத்துக் கொண்டால் நான் என்ன செய்ய முடியும்? நீ பத்ரகாளி இல்லை குழந்தாய், ருத்ர தேவி. எனது நான் பத்ரகாளி இல்லையா? அப்படியென்றால் நான் யார்? என் பிறப்பின் அர்த்தம் என்ன? பைரவியும் நானே, பார்வதியும் நானே, நீ நீயாக நினைத்துக் கொண்டிருக்கும் பத்ரகாளியும் நானே. நீ ருத்ர தேவி, என் ஐயன் ஈசனின் சிருஷ்டிப்பு. அவ்வகையில் நீ என் மகள். கோபம், சாந்தம் இவை இரண்டும் கலந்த கலவை நீ. என்ன குழப்புகிறீர்கள்? எனக்கு புரியவில்லை, விளக்கமாக கூறுங்கள். குழந்தாய், நீ உன்னையே அறியாதவள். உனக்கு தவறுகள், அகங்காரங்கள், ஆணவங்கள், அலட்சியங்கள் இவை எதுவுமே பிடிக்காது. இவைகள் தலையெடுக்கும் பொழுது அதை அழிக்க வேண்டும் என நினைக்கும் தீவிர சிவபக்தை நீ. பத்ரகாளியின் பெரிய அடிமை. உன் பெயர் மங்கள தேவி. சிவனை தக்ஷன் உதாசீனப்படுத்திய பொழுது அவனை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியதால் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்ட உன் ஆன்மாவை சிவன் தன் உடுக்கைக்குள் உறங்க வைத்தார். பின் தக்ஷன் தன் யாகத்தை தொடங்கிய போது சிவரின் மனைவி சதி தந்தையிடம் நீதி கேட்ட போது அவளையும் அவமானப்படுத்தினான் தக்ஷன். கணவன் மீது ஏற்பட்ட கண்ணியமான காதல் வலியால் சதி யாக குண்டத்தில் விழுந்து பஸ்பமானாள். அப்போது உடுக்கைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த மங்கள தேவியின் கோபம் பெருக்கெடுக்க உடுக்கை தானாய் உரிமை மேலும் குட்டியது. தகவல் அறிந்த ஈசன் தக்ஷனை குதறி எடுக்க தன் சடையை அறுத்து யாகத்தில் வீசிய போது பிறப்பெடுத்த வீரபத்ரனும் ருத்ர தேவியும் வரலாற்று உண்மைகள். அதில் நீதான் ருத்ரவதி, ஈசனின் குழந்தை, எனக்கும் குழந்தை.